Hi, hello everyone. Welcome back to my YouTube channel. I'm Indu Ravi Kumar. இன்னைக்கு வந்து புளிச்ச கீரை இருக்குல அதுதான் கடைய போறேன். இது வந்து கோங்குரா கீரைன்னு சொன்னா தெரியும் ரொம்ப பேருக்கு. லஞ்சுக்கு அது மட்டும் தான் நான் குக்க பண்ண போறேன். கீரை வந்து நான் நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். இதோட தண்டு வந்து கொஞ்சம் red color-ஆ இருக்கும். இதுதான் வந்து கோங்குரா கீரை இல்லட்டினா புளிச்ச கீரைன்னு சொல்றது. இது நான் வந்து ஒரு bowl எடுத்துக்கிறேன். சோ இதே அளவுக்கு பச்சை தண்டு கீரை இருக்குல்ல அதும் நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன். ஏன்னா இந்த கீரையில வந்து நிறைய மண் இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரிப்பரேஷன் தான். ரொம்ப இன்க்ரீடியன்ஸ் ஒன்றும் இல்லை. மூணு வெங்காயத்தின இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அது கூட வந்து உரப்புக்கு பச்சை மிளகும் ட்ரை சில்லி நம்ம மிக்ஸ் பண்ணி சேர்க்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்டாக இருக்கும். நான் மூணு ட்ரை சில்லி எடுத்திருக்கிறேன். அதே மாதிரி பச்சை மிளகு வந்து ஒரு 9 எடுத்திருக்கிறேன். இது அவ்வளோ உரப்பெல்லாம் இல்லை. நீங்கள் வந்து உங்களோட உரப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து கீரையெல்லாம் நமக்கு வேக வைக்கணும். ஸோ ரெண்டு கீரையும் போட்டுட்டு இது வந்து சூடாகும் போது எல்லாம் சுருங்கி போயிடும். ஸோ கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி இப்படி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் எல்லாம் ஒன்றாவே போட்டுக்கலாம். தண்ணி வந்து இந்த மாதிரி கப்பில் 2 கப்பு சேர்க்கிறேன். கொஞ்சம் உப்பும் கூட போடலாம். நான் கல்லுப்பு போடுறேன். இப்போ பாத்திரத்தில் வேக போட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சூடாகும் அடியில் உள்ள கீரை எல்லாம் எடுத்து மேலே போடுங்க. அப்போ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு தண்ணீர் அளவு. பத்தில் நான் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா நம்ம போடணும். கீரை கொஞ்சம் சுருங்கினதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட தேவையில்லை. இப்போ வந்து நான் இதில் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ கவர் பண்ணி வைக்கலாம். நல்லா சாஃப்டாகட்டும். ஸோ கீரை வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறம் நம்ம இது வந்து கடைஞ்சி எடுக்கலாம். நான் இது வந்து மிக்சியில் போட்டு கடையினால தான் ஆற வச்சுட்டு செய்கிறேன். நீங்கள் வந்து மத்து யூஸ் பண்ணினீங்கன்னா இந்த சூடோடையே கடைஞ்சாலும் ஈஸியாக இருக்கும். இது இப்போ ஆறுனதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் கீரையெல்லாம் தெரிகிற மாதிரி அரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து இதில் நமக்கு தாளிச்சு போடணும். அதுக்கு வந்து ஒரு வெங்காயம் கருவேப்பிலா காஞ்ச மிளகு இது எடுத்து வச்சிருக்கிறேன். இது கூட வந்து மெயினாக 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கிறேன். இது லைட்டாக ஒன்று சூடாக்குனதுக்கு அப்புறம் கல்லில் வச்சு ஜஸ்ட் வந்து க்ரஷ் பண்ணி எடுக்க போகிறேன். ரொம்ப தூள் ஆக்க தேவையில்லை. ஸோ வெந்தயம் க்ரஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து தாளிக்கலாம். இது கீரைக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லா இருக்கும். ஸோ கொஞ்சமாக கடுகு இப்போ வந்து வெங்காயம் எல்லாம் போடணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதுக்கு மேலே வந்து இந்த பொடிச்சு வச்சுருக்கிற வெந்தயம் பார்க்கும்போது உங்களுக்கு கூட வெந்தயம் போட்ட மாதிரி இருக்கும். அந்த மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இது வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அடைச்சி வச்சுருங்க. அப்புறம் வந்து சர்வ் பண்ணுங்கள். அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நல்லா திக்காக இருந்தால் தான் புளிச்ச கீரை வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது மட்டும் வச்சு நம்ம சோறு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டு. நல்லா இருக்குது. நல்லா கரெக்டாக இருக்குது. உப்பு உரப்பெல்லாம் சோறு வந்து ரைஸ் குக்கரில் குக் ஆகிட்டு தான் இருக்குது. இன்னும் ரெடியாகல. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு தெரியல குக் ஆகும்னு. அதே மாதிரி கேரளத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப புதுசான ஒரு டிஷ்ஷாக தான் இருக்கும். ஆந்திரா சைட்லலாம் வந்து இதை கோங்குரான்னு சொல்லுவாங்க. நம்ம மலேசியில் வந்து நிறைய நம்ம சின்ன சின்ன மார்க்கெட்டில் எல்லாம் கிடைக்கிற ஒரு கீரை தான். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. டயபெட்டிக்கல் ஆளுங்களுக்கும் சரி, அதே மாதிரி டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் எல்லாம் இருந்தாலும் இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதே மாதிரி ரொம்ப பேர் வந்து கீரை கூட பருப்பு போட்டு சாப்பிடாதில்ல, ஏன்னா வாயுன்னு சொல்லிக்கிட்டு. இது அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இல்லை, தாராளமாக சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கு ஜஸ்ட் இதுவும் ஒரு பப்படம் வச்சு கூட நீங்கள் சோறு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா கீழே லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. பாய்.